முழுவதும் இந்தியா முழுவதும் ஏஐ டியூசி சிஐடியு ஏஐசிசிடியு ஏஐயுடியூசி போன்ற இடதுசாரி அமைப்புகள் அவர்களுடைய சகோதர அமைப்புகளான வாலிபர், மாதர், மாணவர், விவசாயிகள், விவசாய தொழிலாளர் சங்கங்கள் 100க்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட அமைப்புகள் இந்திய அளவில் கரம் கோர்த்து மோடி அரசை எதிர்த்து இன்று இந்த போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்துகிறோம். இந்த அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் தமிழக மக்கள் மேடை என்ற அமைப்பின் மூலமாக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. மோடி அரசு கடந்த 4 ஆண்டுகளில் சாதனை என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. ஆட்சி நெடுக வேதனைகள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, தொழில்கள் நலிந்திருக்கின்றன, இருக்கிற வேலை வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. வேலைகளை பறிக்கிற வளர்ச்சியாகத்தான் இவர்கள் சொல்லுகிற வளர்ச்சி இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய சலுகைகள், வரிச்சலுகை, கடனை தள்ளுபடி செய்கிற ஏற்பாடு, கடன் கட்டாதவர்களை கண்டுகொள்ளாத ஏற்பாடு என்று அத்தனை சலுகைகளும் அவர்களுக்கு. விவசாயிகளுக்கு கடனை கூட தள்ளுபடி செய்ய முடியாது என்று மறுக்கிற ஆட்சியாக, விவசாயிகளின் தற்கொலை அதிகரிக்கிற ஆட்சியாக இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், வன்முறைகள், சிறுபான்மையினர், தலித்துகள் போன்ற பகுதியினருக்கு எதிரான வன்முறைகள், மதத்தின் பெயரால், பசுவின் பெயரால் அன்றாடம் கொலைகள், அன்றாடம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், மக்களை பிரித்தாளுவதன் மூலமாக அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர அவர்களுடைய ஏற்பாட்டை செய்கிறார்கள். மக்களை அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதை போன்ற தேச விரோதம் வேறொன்று இருக்க முடியாது. மதச்சார்பின்மைக்கு எதிராக, மற்றதற்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய இத்தனை ஆண்டு காலம் இருக்கிற உரிமைகளை, சட்டங்களை பறிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறார்கள். எல்லா சட்டங்களையும் அகற்றிவிட்டு சில கோட் என்கிற பெயரிலே ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை தள்ளுபடி செய்கிறார்கள். இப்போது இருக்கிற பணி நிரந்தரம் என்பதை கெடுப்பதற்கு ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற ஒரு திருத்தத்தை ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே செய்திருக்கிறார்கள். இவை அத்தனையும் அப்பட்டமான பிரிட்டிஷ்காரர்கள் கூட செய்ய தயங்கிய கொடூரமான நடவடிக்கைகள். ஆகவே இந்த மோடியினுடைய ஆட்சியை எதிர்த்து நாங்கள் நடத்துகிற இந்த இயக்கம், மோடியை அம்பலப்படுத்துவோம், மோடியின் முகமூடியை கிழிப்போம், மோடியை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம், பிஜேபி ஆட்சி ஆர்எஸ்எஸ் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக அடிப்படையான நோக்கம். இன்று இந்த இயக்கத்தை நடத்துகிற நாளில் நேற்று தமிழகத்திலே மிக கொடூரமான ஒரு படுகொலையை மாநில அரசாங்கம், மாநிலத்தின் காவல்துறை நிகழ்த்தியிருக்கிறது. 100 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்திய மக்கள், அவர்களுக்கு ஆதரவாக நின்ற அனைத்து இயக்கங்கள், நேற்று 100வது நாளை கொண்டாடுவதற்காக ஊர்வலமாக வந்தவர்களை மிக கொடூரமாக காவல்துறை தாக்கி அவர்கள் மீது இப்போது வன்முறையாளர்கள் என்றும் மற்றது என்றும் பழி போட்டு தப்பிக்க அவர்கள் எண்ணுகிறார்கள். எந்த நியாயமான போராட்டத்தையும் எந்த நியாயமான கோரிக்கையும் அனுமதிக்க முடியாது என்கிற அரசாங்கத்தின் இந்த அடக்குமுறை போக்கை மக்கள் மேடை வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக மாநில அரசாங்கம் உயர்நீதிமன்ற நீதிபதியை, பதவியில் இருக்கும் நீதிபதியை வைத்து விசாரணை நடத்த வேண்டும். எடப்பாடி அரசாங்கம் தான் ஆட்சி நடத்தக்கூடிய தகுதியை இழந்து விட்டது நேற்று நடந்த அந்த படுகொலை மூலமாக. அதே மாதிரி அவர்களுக்கு நஷ்டஈடு மற்றதென்றெல்லாம் அறிவித்திருப்பது போதாது, ஆலையை மூடுவதற்கும் நடவடிக்கை தேவை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலம், நீர், காற்று எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நிவாரணம் என்கிற அடிப்படையிலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆட்சியை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம்.